ஸோ ஆல் டைம் தமிழ் ஃபிலிம் இதுதான் என்னோட ரொம்ப ஃபேவரேட். எப்பவுமே இந்த லிஸ்ட் வந்து அந்த மலையாளத்தில் முத்தமிட்டார் ரகுரு நேதா தான் சொன்னாங்க. அப்படியா? நான் வந்து ஒரு அது ரொம்ப அஃபெக்ட் பண்ண படம்னு நினைக்கிறேன். அது என்ன ரொம்ப ஜாஸ்தி. என்ன வயசுல பாத்தீங்க? ஸ்கூல் ரொம்ப சின்ன பொண்ணு. அது பாத்து புரிஞ்சிச்சா உங்களுக்கு? புரிஞ்சிச்சா? அதுல நீ என்ன அடாப்டட்னு சொல்றாங்க, நான் வீட்டுல போய் நான் அடாப்டடான்னு கேட்டுட்டு இருந்தேன். நிஜமா பெரிய சீன் ஆயிடுச்சு. ஏன்னா மாம் டேட் வந்து அவங்களோட ஸ்கின் கலர் வந்து இன்னும் கொஞ்சம் டஸ்கி டோன்ல இருக்குமா? நான் மட்டும் எப்படி வெள்ளையா இருக்கு எனக்கு தெரியல. நான் எதுவும் அடாப்ட் பண்ணீங்களா? நான் பேசுறது வேற மாதிரி இருக்கு, அம்மா அப்பா அவங்களோட மூக்கு வேற மாதிரி இருக்கு, எனக்கு வேற மாதிரி இருக்கு. நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவங்க ஓ என்ன பண்றது, யூசா பூஜா பீங் பான், உன் மூஞ்சி பூஜா மூஞ்சி ஒரே மாதிரி தானே இருக்கு, அவ்வளவுதான் கோ அப்படின்ட்டாங்க. ஆனா எனக்கு அந்த படம் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணிச்சேன். இப்போவும் நான் பார்க்கும்போது அந்த ஒரு ஒரு அந்த கேரக்டர்ஸும் எப்படி பிளே பண்ணி, இப்போ நான் அழுவேன் அந்த கடைசி சீன்ஸ் எல்லாம் வரும்போது. அவ்வளோதான் நினைச்சாலே எப்படி அழுக வரும் அந்த அளவுக்கு.